நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லாமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 மணி பூன் சொல்லக்கூடிய டேபிள் ரோஸ், மோஸ் ரோஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய பட்டு ரோஜாக்கள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு வகையான ரோஜா மாதிரியே தாங்க இருக்கும். இது பட்டு ரோஜான்னு பேர் தமிழில். இது பல நிறங்களில் நம்மக்கிட்ட இருக்குது. எங்கள் வீட்லேயே 10க்கு மேற்பட்ட நிறங்களில் இருக்குது. இன்றைக்கி என்னென்ன பூத்துருக்குன்னு தெரியல, உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த எங்கள் சேனலை முத முதலாக பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த வீடியோவில் டேபிள் ரோஸ் உங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கான 5 விதமான எளிய டிப்ஸ்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக, கலர்ஃபுல்லாக, நம்ம கார்டனையே அழகாக்கக்கூடிய, வண்ணமயமாக்கக்கூடிய ஒரு பூக்கள் செடிங்க. முதல்ல தோட்டம் வைக்கிறவங்க எல்லாருமே இந்த பட்ரோஜாவை தாங்க வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது பல விதமான கலர்களில் கிடைக்குதுங்க. நம்மளே கூட இந்த கலர்களை வந்து அழகாக நம்ம வந்து உருவாக்கலாங்க. இது 10 மணிக்கு அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும் தோட்டத்தில். இது ஒவ்வொன்றுமே ஒரு குட்டி பாருங்கள், ரோஜா வண்ணத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து சின்ன கொட்டாங்கச்சி முதல் பெரிய வாட்டர் பாட்டில் வரைக்கும் அழகாக வளர்க்கலாங்க. இதை தரையில் வளர்த்து விட்டிங்கன்னா பட்டு மாதிரி அழகாக படர்ந்து கிடக்குங்க. இதை ஈஸியாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம தோட்டத்துங்களில் அழகாக வளர்த்தலாம். இது எப்படி வந்து உங்களுடைய தோட்டங்களில் வளர்க்கலான்னு சொல்கிற பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 1ங்க, சாயில். இதோட மண் கலவை நம்ம தயார் பண்ணும்போதே அதிகமான தொழு உரத்தை சேர்த்து வந்து தயாரிச்சுருந்தாங்க. அதனால் இது வந்து ஈஸியாக நிறைய வளர்ச்சியோடு உங்களுக்கு நிறைய பூக்களை கொடுக்குங்க. டிப் நம்பர் 2, இதுக்கு வந்து நீர்ன்னு பார்த்தோம்னா மண் காய காய நம்ம ஊற்றினாலே போதுங்க. அதிகளவு தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. டிப் நம்பர் 3ங்க, இது வந்து அதிகளவு சூரியனை விரும்பக்கூடிய ஒரு தாவரங்க. சூரிய ஒளி நிறைய படணுங்க. அதனால தான் கோடைக்காலங்களில் இதோட வளர்ச்சி அபரிதமாகவும் இதோட பூக்களும் அதிகமாகவும் பூக்குங்க. அதனால் இது சூரிய ஒளியில் படுற மாதிரியான இடத்துல இந்த செடியை நம்ம வைக்கணுங்க. டிப் நம்பர் 4, இதுக்கு வந்து அதிகமாக லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம 15 நாட்களுக்கோ இல்லை மாதம் ஒரு தடவையோ நம்ம கொடுக்கணுங்க. இது அதிகமாக எதை விரும்பம்னா வாழைப்பழத்தோல் கரைசலுங்க. வாழைப்பழத்தை ஊற வச்சு அந்த தண்ணீரை இதுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா இது வந்து பெரிய அளவில் இதோட ஒவ்வொரு பூக்களுமே குட்டி குட்டி ரோஜா அளவுக்கு பெரிய அளவில் அழகாக பூக்குங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக கிள்ளி விட்டணும். எல்லா பூக்களும் முடிஞ்சு முடித்த உடனே இந்த கிளைகளை வந்து நம்ம முனைகளை வந்து அழகாக இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி எடுத்துடணுங்க. பூத்து முடித்த உடனே இந்த வேலையை நம்ம வந்து செய்யணும். இந்த லைட் ப்ருனிங் தாங்க இதில் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒவ்வொரு பூக்கள் அறுவடைக்கு பிறகும் இதை வந்து அழகாக நீங்கள் வந்து கவாத்து, நுனி கவாத்து பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து நிறைய பூக்களை வந்து நமக்கு கொடுக்குங்க. அடுத்தது, இதில் நம்ம நிறைய அளவு லிக்விட் ஃபெர்டிலைசர் நிறையா கொடுக்கறதுனால இதில் அதிகப்படியான தேவையில்லாத களை செடிகள்லாம் வருங்க. அந்த களை செடிகளையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுனாங்க. இதை வந்து ஒரு கலர் ரெண்டு கலர் இருந்தாலே போதுங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய கலர்களை நம்மளே வந்து அதோட கிளைகளை கட் பண்ணி ஒன்று சேர்த்து வைக்கும்போது புது புது கலர்களை பூக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த எல்லா செடிகளையும் ஒரே தொட்டியில் கலர்ஃபுல்லாக வச்சிங்கனாலும் அதுவே தனித்தனி ஃபார்மேஷனில் உருவாகி பல நிறங்களில் பூக்க ஆரம்பிச்சிருங்க. இதோட இலைகளே அழகாக குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு அதுவே ரம்மியமாக இருக்குங்க. இந்த இலைகளை ஒவ்வொரு இலைகளை வச்சியும் நம்ம ஒரு புது புது செடிகளை இதில் உருவாக்கலாங்க. நான் அடுத்த காணொலியில் இதோட ஒரு ஒரு சிங்கிள் லீஃபை வச்சு எப்படி வந்து புது விதமாக புது செடிகளை உருவாக்கலாம் அப்படின்னு அடுத்த காணொலியில் உங்களுக்கு வீட்லேயும் நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி கொத்து கொத்தாக பூக்கள் எடுத்து அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.